நாடாளுமன்றத்தின் இறுதி நாளில் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று இறுதி நாளான இன்று மக்களவையும் மாநிலங்களவையும் எதிர்கட்சிகளின் கடும் அமளியால் இன்று மக்களவை தேதி குறிப்பிடாமலும் மாநிலங்களவை மதியம் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 13ஆம் தேதி முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வு நடைபெற்று வந்த நிலையில் லண்டனில் இந்திய ஜனநாயகம் குறித்து ராகுல் காந்தி பேசிய விவகாரம் தொடர்பாக ஆளுங்கட்சியினரே தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே ராகுல் காந்தி கர்நாடகாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு மோடி சமூகத்தினர் தொடர்பாக பேசிய சர்ச்சை விவகாரத்தில் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் தொடர்ந்து எதிர்கட்சிகள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த 4 தினங்களாக கருப்புடை அணிந்து சென்று எதிர்கட்சிகள் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்து வந்தனர். இதனால் அவை தொடங்கிய 15 நாட்களுமே அதிகபட்சம் மக்களவை 10 நிமிடங்களும் மாநிலங்களவை அதிகபட்சம் அரை மணி நேரம் வரையும் மட்டுமே நடைபெற்று வந்தது. மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் சேர்த்து 35 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில் வெறும் 3 மசோதாக்கள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தொடர் அமளியால் இன்றும் அவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாள் இன்று என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக மக்களவையில் இன்று பிரதமர் மோடியும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பங்கேற்றார். அப்போது இருவர் முன்னிலையிலேயே சபாநாயகர் கருப்புடை அணிந்து சென்று பதாகைகளுடன் சபாநாயகரை பேச விடாமல் எதிர்கட்சியினர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என கூறி தொடர்ந்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவையை நடத்த முடியாமல் அவை நடவடிக்கைகளை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். மாநிலங்களவையிலும் இன்று இதேபோல் அமளி தொடர்ந்தது. மாநிலங்களவை வரலாற்றிலேயே முதன்முறையாக டிஜிட்டல் காகிதமில்லா டிஜிட்டல் முறையை நேற்று முதல் சபாநாயகர் ஜக்தீப் தன்கர் தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றும் அதே போல் காகிதமில்லா பட்ஜெட் முறை என்பது காகிதமில்லா அவை நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. ஆனால் அப்போதும் அவை நடவடிக்கைகளை எதிர்கட்சியினர் தொடர்ந்து பாதித்து வந்ததால் மதியம் 2 மணி வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவியா, தகவலுக்கு நன்றி.